ஹாய் மக்களே, நான் உங்க நரேஷ். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது, ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோ நான் சொல்லியிருந்தேன் ஐஃபோன் க்ளோன் நான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து நான் ஐஃபோன் க்ளோனை கையில எடுத்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக ரெண்டு ஐஃபோன் எக்ஸ்ஆர் இருக்கு. இந்த ஐஃபோன் ரெண்டு எக்ஸ்ஆர்லயும் வந்து ஒன்னு க்ளோன் ஒன்று ஒரிஜினல். வந்து க்ளோன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் அனுபவப்பட்டதுனால நான் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. என்ன மாதிரி டிஃப்ரென்ஸுங்கிறது, அதாவது வந்து உள்ள ஹார்ட்வேர்லயும் சரி, ஹார்ட்வேர்லயும் சரி சாஃப்ட்வேர்லயும் சரி, இதுல உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ் நான் கைட்டு காட்டிக்கிறேன். வந்து என்னோட யூசேஜ் இருக்கு மொபைலே. இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கல, வேற ஒரு ஆண்ட்ராய்டு தான் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ தான் போஸ்ட் பண்ணது, வந்து லாஸ்ட் அந்த மொபைல் வீடியோ தான் இதில் தான் எடுத்தது. இது ஐஃபோன் எக்ஸ்ஆர் ஒரிஜினல், ஓகேங்களா? ரெட் கலர் ஒரிஜினல், ஓகேங்களா? உங்களுக்கு ஐடென்டிஃபை கேங்க. அண்ட் தென் இந்த ஒயிட் கலர் வந்து க்ளோன். இது ரெண்டுத்திலையும் வந்து, ஆனால் ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்மே தெரியாது. இந்த கையில் எடுக்கக்கூட மட்டும் தான் க்ளோன் வந்து ஒயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஓகேங்களா? எந்த ஒரு பேட் ஒரு நார்மல் ஆண்ட்ராய்டோ நீங்கள் ஓப்போ விவோ அந்த மொபைல் ஒயிட்லெஸ் மொபைல் ஸ்லிம் மொபைல் பார்த்துருப்பீங்களா, அதோட ஒயிட் கம்மியாக இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகும். இதுலேயுமே நான் ஃபேஸ் ஐடி செட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுத்திலையும் ஃபேஸ் ஐடி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி ஒரு டக்குன்னு ஃபேஸ் ஐடி எடுத்தாச்சு. பட் ஆனால் இதில் வந்து ஃபேஸ் ஐடி செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உள்ள போக்கில் ஃபேஸ் ஐடி எல்லா செட்டிங்குமே காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி எதுவுமே இருக்காங்க, பாருங்கள். எந்த ஒரு ஃபேஸ் ஐடியுமே இருக்காங்க. நான் இது பாஸ்வேர்ட் போட்டு தான் போகணும். ஃபஸ்ட்டு இந்த மொபைலை வாங்கிய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் வாங்கியிருந்தாங்க. ஐஃபோன் ஐஃபோன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தான். ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணுற மாடல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 6S ப்ளஸ். அவனுக்கு வந்திருந்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆர். அவன் வந்து கூட இருந்த என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இப்போ ஹையன் மாடல் வந்திருக்கு, இதை மாற்றி அமைச்சிட்டாங்க போல, அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது ஓகே ஆகலை. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு என்ன நினச்சிருக்கானா, இல்லை நான் அதை பண்ண மாடல் இல்லை, அவன் ஏமாந்துட்டாங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. ஆக்சுவலாக அப்புறமேட்டு வந்து இது என்கிட்ட மொபைல் இந்த மாதிரி ஒர்க் ஆக மாட்டேது, சிம் நெட்ஒர்க் ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு போய் என்னாச்சு கடையில் எங்கேயா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஒரு தடவை போய் சரி ஐஎம்ஐ நம்பர் செக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்ஐ நம்பர் செக் பண்ணுறத உள்ளே போனேன். ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஐஎம்ஐ நம்பர் வந்து 000 காட்டுறது கொடுத்துருக்காங்க. என்னடா புதுசாக ஐஎம்ஐ நம்பர் 00 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கடையில் போய் கேட்குறேன். தம்பி இது க்ளோனுப்பா, தெரியுதுண்ணே அதுக்கு நான் ஐஎம்ஐ நம்பர் 0வா? தம்பி உன்னை ரொம்ப மட்டமாக ஏமாற்றித்தான்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, என்னடா வள வள குழகுலம் பேசி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக மொபைலோட கம்பரிஷனுக்கு போயிடும். இப்போ ரெட் கலர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேயும், ஒயிட் கலர் அதாவது ஐஃபோன் க்ளோன் வந்து ரைட் ஹேண்ட்லேயும் இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் ஃபேஸ் ஐடி கம்பரிஷன் பார்க்குறோம். இப்போ ஒரிஜினல் ஐஃபோனில் வந்து ஃபேஸ் ஐடி வந்து உடனே எடுத்துக்கிச்சு. பட் ஆனால் நம்மளதில் தான் க்ளோனில் தான் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகாதே. சரி, உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ செட்டிங்ஸில் போகிறோம். செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸோட கம்பரிஷன் பார்க்குறோம். இப்போ செட்டிங்ஸோட கம்பரிஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது மட்டும்தாங்க மாறி இருக்கு. நம்ம இது அதாவது ஐஃபோன் புதுசாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து நிறையா பேர் ஏமாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்க. அதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இதை வீடியோ பார்த்து யாரும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்ட்டு. சாரி, எந்தளவு என்னால் கிளியராக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஆண்ட்ராய்டு இவ்வளோ தான் கிளியராக என்னால் கொடுக்க முடியுது. ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ள ஜென்ரலில் போயிட்டு அபவுட்டில் போயிட்டு நம்ம மொபைலோட ஐஎம்ஐ நம்பர் செக் பண்ணுறோம். நான் இந்த மாதிரி தான் செக் பண்ணியிருந்தேன். ஐஎம்ஐ நம்பர் செக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல 000 இருக்கிறது, ஓகேவா? இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் மாடல் நம்பர் செக் பண்ணணும். அதெல்லாம் வந்து நான் பார்த்தேன், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் சீரியல் நம்பர் வந்து எனக்கு அந்த வெப்சைட் தெரியாதனால அப்போ செக் பண்ணல. இப்போ ஒரிஜினலில் காட்டுற பாருங்க, என்னோடய சீரியல் நம்பர் தெரியுதுங்களா? இந்த சீரியல் நம்பரை நீங்கள் வந்து checkcoverage.apple.com போய் செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு தான் நீங்கள் செகண்ட்ஸில் எடுக்கிறீங்கன்னா எடுக்கணும். அதனால் ஒரிஜினலாக நீங்கள் ஐப்ளான்ட்டில் எடுக்கிறீங்கன்னா கவலைக்கிடையாது. மற்றபடி வந்து ஒரிஜினலுக்கும் க்ளோனுக்கும் உள்ள அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அளவு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஓகேங்களா? மறக்காமல் அந்த மாடல் நம்பர் செக் பண்ணி வாங்க செகண்ட்ஸில் வாங்குற மாதிரினா. ஏன்னா நிறையா சீட்டிங் நடக்குது. ஒரு மொபைல் வாங்குறோம்னா நார்மலாக ஆண்ட்ராய்டே ஒரு 18,000 இல்லை 20,000 கொடுத்து வாங்குறாங்கன்னா அதே கஷ்டப்பட்டு தான் வாங்குறாங்க. ஒரு ஐஃபோன் வாங்குறாங்க அப்படின்றப்ப சரி எல்லாம் ஆசைக்கே ஒரு சிறு பரவாயில்ல, ஆண்ட்ராய்டு வாங்குற பைசாவுக்கு வந்து ஒரு இது கிடைக்குதே, ஐஃபோன் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துவாங்க. இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் காட்டிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவர் ஆஃப் ரெண்டுத்தையும் பவர் ஆஃப் பண்ணி செக்கிங் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ரெண்டுத்தையும் பவர் ஆஃப் பண்ணி பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம க்ளோனை வந்து நார்மலாக ஆண்ட்ராய்டு மாதிரி பவர் ஆஃப் பண்ணலாம் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் பட் ஆனால் அது வந்து சரி தான் ஓப்பன் ஆகுது. திரும்பி நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பி அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். இல்லை இல்லை, இது நான் ஐஃபோன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே அதுக்குன்னு. உங்கள் நீங்கள் ஏமாந்துற மாதிரி ஈஸியாக வந்து ஏமாத்துறதை கண்டுபிடிச்சிட மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க போல். ஓகே, க்ளோன் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரிஜினல் ஐஃபோனை வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இது ஆஃப் பண்ணியாச்சு. சாரி, மொபைலோட ஃப்ளாஷ் தான் அடிக்குது இது. ஆக்சுவலாக லைட்டிங் கொஞ்சம் சரியாக இல்லை இப்போ இருக்க இடத்துல. சரி, இப்போ ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பவர் ஆன் பண்ணுறோம்.
என்னடா ஆன் பண்ணக்குள்ளேயே இந்தமாரி தான் எனக்கு டவுட் வந்தது, என்னடா சுற்றி ஃபோன் ஒயிட்டாக இருக்குது, லோகோ பிளாக் கலரில் இருக்குன்ட்டு. என்றைக்குமே ஒரு ஐஃபோனில் இந்தமாரி இருக்காது, லோகோ தான் ஒயிட் கலரில் இருக்கும், மொபைல் ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், மொபைல் நீங்கள் எடுத்து ஆன் பண்ணக்குள்ளே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் வெளியே போய் ஏதோ ஒரு மொபைல் வாங்குறீங்க, நிறைய பேர் பண்ணுறத பாசையினால தாங்க, வேறு எதுனாலையும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணுறது அது வந்து ஏற்க மறுக்காக போய் முடியறது தாங்க, பெரிய சிக்கலை உண்டாக்கும், நிறைய லாஸும் உண்டாக்குறது அதனால தான். ஆனால் ரெண்டுத்தையும் பேக்கில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க, ஒரிஜினலோட டூப்ளிகேட் வந்து அந்தளவு பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன் ஆகிடுச்சு ரெண்டுமே. ஆக்சுவலாக வந்து இது ஐஃபோனோட இது க்ளோனோட ஐஃபோன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் ஆன் ஆகிடுச்சு, உங்கள் பார்த்துனாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அது ஆஃப் பவர் ஆஃப் பண்ணி என்னங்களா, க்ளோன் நல்லா ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐஃபோன் க்ளோன்னா எப்படி இருக்கும், ஒரிஜினல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா கொஞ்சம் அவேர்னஸோட இந்த நிறையா சோஷியல் மீடியாவில் உள்ள பேஜஸ் பார்த்து யாரும் ஏமாந்து கண்டிப்பாக வாங்கிடாதீங்க, உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். மணின்றது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குறது தான். அதனால் நிறைய பேர் வந்து 13,000 15,000 மேக்ஸிமம் 20K வந்து ஒரு ஐஃபோன் கிடைக்குதுன்றப்ப, நான் ஒரு ஐஃபோன் ஐ பிராண்ட் வாங்குறதுக்கு நான் இங்கே வாங்கி நான் ஒரு தனியாக சேல் பண்ணாவே நான் நல்லா லாபம் பார்க்கலாமே, நிறைய பேர் கேரண்டி கிடையாது வாரண்டி கிடையாது ஆனால் அந்த ஐஃபோன் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. முடிஞ்ச அளவு புதுசாக வாங்க, செகண்ட்ஸ் வாங்குறீங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன், என்னோட ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன இந்தமாரி இந்த மாடல்ஸ்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் கவரேஜ் .apple.com போய் செக் பண்ணி கண்டிப்பாக வாங்க. அதோட வாரண்டி டீட்டெயில்ஸ், எப்போ ஆக்டிவேஷன் ஆகிருக்கு, எப்போ வாரண்டி முடியுது, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. எந்த விஷயம் மாடலு எப்போ ஆக்டிவேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க, முடிஞ்சளவு அதை செக் பண்ணி வாங்க. சப்போஸ் இன்கேஸ் செகண்ட்ஸில் வாங்கினீங்கன்னா, அப்படி புதுசாக வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்சவளோ ஒரு பெரிய ஷாப்பில் போய் வாங்க, கம்மியாக கொடுக்குறாங்கன்னு யாரும் நம்பி வாங்கிடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே வந்து உண்மை அதிகமாக சொல்ல போகிறதில்ல, கொஞ்சம் அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறது வந்து ரீல்ஸாக போடுங்க, நீங்கள் முடிஞ்சவளோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.